ஒரு ஊர்ல ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த இளைஞருக்கு ஒரு வினோதமான பிரச்சனை இருந்துச்சுங்க. அவரு எதை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாரு. எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நினைச்சு ரொம்ப பயப்படுவாரு. இப்போ ஒரு நெடுந்தூரம் பயணம் ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த பயணத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், நம்ம சரியானபடி அந்த இடத்துக்கு போக முடியுமா, சரியான நேரத்துக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவார்னா அந்த பயணத்தையே ரத்து செஞ்சிருவாரு. இப்படியே அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த விஷயத்தை நினைச்சு அதிகப்படியான பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் பயம்னா தோல்வி பயம் தான் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பண்றதுனே தெரியல. இதனால அவருடைய வாழ்க்கை ஒரே இடத்துல ரொம்ப முடங்கி போயிடுச்சு. அதுலேருந்து அவரால் மீளவே முடியலை, அவரால் முன்னேறவும் முடியலை. அந்த சமயம் அவருடைய ஊருக்கு ஒரு சென் குரு ஒருத்தர் வராரு. எல்லா மக்களுமே அந்த சென் குருவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த மனிதருமே அந்த சென் குருவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவர் சந்திக்கிறாரு. சந்தித்து ரெண்டு பேரும் உரையாடுறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு ஒரு வினோதமான பழக்கம் ஒன்று இருக்குது. என்னென்னா எனக்கு எதை நினைச்சாலும் ரொம்ப பயமாகவே இருக்குது. அதாவது நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அந்த பயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக வந்துடுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை செய்யவே முடியாத மாதிரி பண்ணிடுது. இதனாலேயே நான் எந்த ஒரு விஷயத்தையுமே ட்ரை பண்ணாமல் நான் இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் நிறைய கனவுகள் இருக்குது, ஆனால் எதையுமே என்னால் செய்ய முடியலை. நீங்கள் தான் ஐயா எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அந்த துறவி சொல்கிறாரு, சரிப்பா உன்னுடைய கேள்விக்கான பதிலை நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே நடந்து போகிறாங்க. அவங்க ஆசிரமத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. வழியெல்லாம் அவ்வளோ பசுமையாக இருக்குது, ரொம்ப அழகான அந்த பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் என்ன அந்த மலையில் ஏறுறதுக்கு சரியான ஒரு வழி கிடையாது, ரொம்ப உயரமான ஒரு மலை. இப்போது இந்த துறவி அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறாரு, சரிப்பா நாம் ஒன்று பண்ணுவோம், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த மலையில் ஏறுவோம். இந்த மலையோட உச்சியில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துலேருந்து இந்த ஊரை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும், நீ வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ இந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியலை, ஐயா நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறதுக்காக உங்ககிட்ட வந்தேன், ஆனால் நீங்கள் எதனால் இவ்வளோ பெரிய மலையில் என்னை ஏற சொல்கிறீங்க, இந்த மலையை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது, அதுவும் இதில் எந்த ஒரு வழியுமே இல்லாத மாதிரி இருக்குது, வழியே இல்லாத இந்த இடத்துக்கு எப்படி நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் ரொம்ப பயப்படுறாரு. ஆனால் ஒன்றும் பயப்படாதப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடிச்சி கூட்டுக்கிட்டே போகிறாரு. இப்போது அந்த மலையோட அடிவாரத்துலேருந்து அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அவங்க பயணம் நல்லபடியாக தான் ஆரம்பிக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டுகள்லாம் வச்சுருக்காங்க, அங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. போக போக என்ன ஆகுதுன்னா அந்த படிக்கட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மண் தரையாக மாறுது. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கரடு முருடான கல் முள்ளும் இருக்கிற மாதிரியான பாதையாக மாறுது. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த பாதையே இருக்குது. அதுலேயே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா அந்த நடந்து போகிற அந்த பாதைக்கு பக்கத்தில் பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள்லாம் இருக்குது, கொஞ்சம் தவறுனா கூட கீழே விழுந்துருவாங்க. ஆனாலுமே அந்த சென் துறவி ரொம்ப பொறுமையாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த இளைஞரெல்லாம் நடக்கவே முடியல, அவருடைய கால்கள் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் மனசுக்குள்ளார பலவிதமான எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிருச்சு. தெரியும் நம்ம ஒருவேளை கால் தவறி கீழே விழுந்தோம்னா என்ன ஆகிறது, இன்னைக்கு தான் நம்ம கடைசி நாள் போல், நம்ம தேவையில்லாமல் இந்த மனிதர்கிட்ட வந்து நம்ம கேள்விக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்கள் அந்த இளைஞரோட மனசில் வந்து வந்து போயிட்டு இருக்கு. இப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, ஆனால் அந்த கடைசி இருக்கிற அந்த கொஞ்சம் தூரம் ரொம்ப கடினமாக இருக்கு. சுத்தமாக வழியே அங்கே இல்லை. அந்த வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது, காலை வச்சா வழுக்கி விட்டுறோம் போல். அங்கங்கே ஒரு ஒரு கல் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அந்த கல் மேலே ஒவ்வொரு காலாக வச்சு தான் அந்த மலையோட உச்சியை போய் சேரணும். இப்போ அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா இதுக்கு மேலே என்ன நடக்க முடியாது, இப்போவே என்னால் ஒன்றும் முடியலை, என்னுடைய கைகள் கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, தயவு செஞ்சு நான் விட்டுடுங்க, நான் இப்படியே இறங்கி போயிடுறேன், கீழே கீழே விழுந்துடணும் அப்படிங்கிற பயம் எனக்கு அதிகமாகிடுச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் துறவிக்கிட்ட இந்த இளைஞர் சொல்கிறாரு. ஆனால் அந்த துறவி விடுறதா இல்லை, அட நீ வாப்பா தைரியமாக வா நான் சொல்கிற மாதிரி பண்ணு, நீ கீழே எங்கேயுமே பார்க்காத உன்னுடைய கால்களுக்கிட்டேயே பார்த்துக்கிட்டு
உன்னுடைய அடுத்த அடி எங்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த யோசனை மட்டும்தான் உன் மனசுக்குள்ள இருக்கணும். அதே யோசனையோட ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க, அப்படியே ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சுக்கிட்டே வா, நம்ம வந்து மலையோட உச்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரைய இந்த செந்துறவி அந்த இளைஞர்கிட்ட சொல்றாரு. சரிங்க ஐயா, நீங்க ஏதோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞருமே எந்த பக்கமும் பார்க்காம அவருடைய கால்களை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறாரு. இப்போ அவருடைய கவனம் ஃபுல்லாவே அந்த கல்லெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கல் மேலதான் இருக்கு. ஒவ்வொரு கல் மேலையும் அவருடைய கால்களை வச்சு வச்சு ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நடந்துகிட்டே இருக்கிறாரு. அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல அவங்க அந்த மலையோட உச்சியை அடைஞ்சிட்டாங்க. அந்த மலையோட உச்சியில இருந்து பாக்குறாங்க, அந்த ஊரே ரொம்ப அழகா தெரியுது. இது வரைக்கும் இந்த இளைஞர் அப்படியாப்பட்ட காட்சிகளை பார்த்ததே கிடையாது. இப்ப செந்துறவியும் அந்த இளைஞரும் மேல உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த செந்துறவி சொல்றாரு, என்னப்பா எப்படி இருந்துச்சு இந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஐயா, என்னால நம்பவே முடியல, நான் எத்தனையோ முறை இந்த மலையை பார்த்துருக்கேன், ஆனா அந்த மலையில ஏறணும் அப்படிங்கிற ஆசை கூட எனக்கு இருந்தது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மலையில ஏறத்துக்கான வழி சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலே நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணதே கிடையாது. இப்ப நீங்க ரொம்ப வற்புறுத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு, ஆனா கடைசியில வந்து முடிக்கும் போது எல்லா பயமுமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப சொல்லி முடிக்கும் போது அந்த இளைஞர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஐயா நான் முன்ன கேட்ட அதே கேள்விதான், இப்போ இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது கூட எங்க நான் கீழே விழுந்துருவனோ, ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற அந்த தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயம் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதுக்கான காரணத்தை தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கேள்வியே கேட்கிறாரு. இப்ப அந்த துறவி சொல்றாரு, இங்க பாருப்பா, உன்னுடைய அந்த தோல்வி பயத்துக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, நீ எல்லாத்தையுமே ஒரு திட்டமிடல் இல்லாம ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி அந்த தூரத்துல இருக்கிற அந்த கடைசி அந்த டெஸ்டினேஷன் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்தோட கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் உனக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்கு மத்தியில போகக்கூடிய அந்த தூரம் இருக்கு பாத்தியா, அதுக்கு எப்படி போகணும், எப்படி திட்டமிடணும் அப்படிங்கிற அந்த எந்த யோசனையுமே உங்ககிட்ட இல்லாம போயிடுது. அது இல்லாத காரணத்தினாலதான் உனக்கு இந்த தோல்வி பயம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்போ நீ இந்த பயணத்துல கூட பாத்தீங்கன்னா கடைசி அந்த கொஞ்சம் தூரத்தை உன்னால கடக்கவே முடியல, ஆனா அந்த டைம்ல நீ ஒவ்வொரு அடியே எடுத்து வச்சு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே நீயுமே ஒவ்வொரு அடியே எடுத்து வச்சு இங்க வந்து சேர்ந்துட்ட. இதையே உன் வாழ்க்கையிலுமே பின்பற்று. நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும், ஆனா நிகழ்காலத்துல அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டே வா, ஒவ்வொரு அடியே எடுத்து வச்சுக்கிட்டே வா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சுன்னா நீ எங்க போகணும்னு நினைச்சியோ அந்த இடத்துக்கு கண்டிப்பா போய் சேர முடியும். அது எப்படியாப்பட்ட இலக்கா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு அடியா நீ ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா அது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரோட மனசுல இருந்த சந்தேகம் போகடிக்கிறாரு. அப்பையிலிருந்து அந்த இளைஞருக்கு ஒரு தெளிவு பிறந்துருச்சு. அந்த தோல்வி பயம் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு அவர் மனசுல என்ன ஆசைப்பட்டாலும் சரி, அது நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு திட்டமிடல் வேணும், திட்டமிட்டா மட்டும் பத்தாதுங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுக்கிட்டே போனோம்னா கண்டிப்பா எல்லாருமே நாம நினைச்ச அந்த உயரத்தை அடையலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.